சுத்தி சுத்தி ஏன் எல்லாரும் என்னையே கலாய்க்கறாங்க ஹா எவ்ளோ வேலை எவ்ளோ வேலை எவ்ளோ வேலை எவ்ளோ வேலை ஆஹா முடியலையே ஓஹோ முடியலையே காலையில எந்திரச்சு ஹாரிய எழுப்பணும் ஷின்சான் எழுப்பணும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஆபீஸ்க்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் நான் வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் ஒவ்வொன்னா பார்த்து முடிக்கிறதுக்குள்ள என் பெண்டு நிமிந்துருது முதல்ல நான் கடைக்கு போய் சாக்லேட் வாங்கி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு ஆக்ஷன் காமின் பார்க்க உட்காரணும் அது முடிச்சிட்டு அஞ்சரை மணிக்கு கசாமா வருவான் அவன் கூட போய் நான் விளையாடணும் எனக்கு எவ்வளவு வேலை இருக்குப்பா ஐயப்பா நடக்கும் போது கண்ணை எங்க வச்சிருப்ப சின்சான் பாத்து நடக்க மாட்டேன் இப்படி வந்து முதல்ல பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கேன்லமா அப்ப எதுக்கு நீங்க குறுக்க வந்து நிக்கிறீங்க போறமோ இங்க என் பின்னாடி நடந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒழுங்கா போய் இதையாவது எடுத்து படிக்கலாம்ல படிப்பா என்னமா சரி படிக்க இஷ்டம் இல்லனா ஏதாவது டிராயிங் புக் எடுத்து பொம்மை வரைய வேண்டியதானே அதையாவது பண்ணலாம்ல எவ்வளவு நேரம் வரையிறது ஏதாவது பண்ணு சின்சான் சரி புடி புடி சைமான் புக்காவது குடுங்க படிச்சிட்டு இருக்கேன் அது என்ன புரி புரி சைமான் ஏமா நேத்து தானமா எழுதுன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா இதோ இந்த புக் தான் கையிலேயே வச்சுக்கிட்டு கேக்குறானே அடுத்த போட்டியாளர் களத்தில் இறங்கி இருக்கிறார் இவர் எவ்வளவு தூரத்திற்கு பந்தை அடிக்கிறார் என்பதை இங்க நான் ஒருத்தி தனியா கத்திட்டு இருக்க அதை கண்டுக்காம நீங்க பாட்டு படுத்துட்டு இருக்கீங்க ஒழுங்கா எழுந்திரிச்சு போய் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க மிச்சி வெளியில ஒரே குளிரா இருக்கு நான் எப்படி வெளிய போக முடியும் சொன்ன வேலை என்னவோ அதை மட்டும் செய் ஆமா வெளிய போக விட மாட்டேங்கிறாங்க நாம ரெண்டு பேரும் இங்கே தங்கிக்கலாம் இங்க பாரு ஷின்சான் இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து உன் பேக்ல அடுக்கி வச்சிடு நான் போய் உனக்கு சாப்பிடறதுக்கு சாக்லேட் எடுத்துட்டு வரேன் என்ன என்ன அம்மா எனக்கு சாக்லேட் கொண்டு வரேன் சொல்லிட்டு போறாங்க பாவம் ரொம்ப கலச்சு போயிட்டான் போல இருக்கு ஏன் நாங்க புரி புரி செய்யமானா இருக்க கூடாதுங்களா பல வருஷங்களுக்கு முன்னாடி புரி புரி சைமோன்ற ஒரு வீர நம்ம ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தா அதே ஊர்ல ஒரு குடும்பமும் வாழ்ந்துகிட்டு இருந்தது அந்த குடும்ப தலைவி ஒரு நாள் வீட்டுல சமைச்சுகிட்டு இருக்கும் போது தான் வெட்டிக்கிட்டு இருந்த காய்கறில இருந்து புரி புரி சைமான் மாதிரியே இத்தனை ஒரு கதை தான் இது வணக்கம் வாங்கிக்கோங்கோ என்னோட கதை என் கதையில உனக்கு கொடுத்த கேரக்டர் என்னது சரி அப்ப என்ன பழையபடி கசமாவா மாத்திடு நீ பழைய கசாமாவா மாறணும்னா அதுக்கு ஒரே வழி மர்மத்தீவு என்னது கன்னி தீவா ஆமா அங்க போனாதான் நீ பழைய மாதிரி மாறுவேன் சின்சான் அந்த இடத்துல தானே அந்த டிராகன் கிங் இருக்கான் ஒரு உதவி நாங்க இந்த கப்பல் எடுத்துட்டு டிராகன் கிங்க பாக்க மர்மத்தீவுக்கு போனோம் என்னது கப்பல் அவன் கண்ணுக்கு என்ன செய்து மண்ணால செஞ்ச படகு என்னது மண்ணால செஞ்ச படகு இது எங்கிட்ட சொல்லாம ஏமாத்தி விட்டுட்டியானே நீ அச்சச்சோ அவசரப்பட்டு மசாவ் கிட்ட உண்மையை வளரட்டேனே அய்யோ நீ
ரெண்டு பேரும் கொஞ்சம் அழகத்தை நிறுத்துறீங்களா? நம்ம உடனடியே அந்த கன்னி தீவுக்கு போகணும், இல்லன்னா நம்மளால படியபடி மாற முடியாது. பரவாயில்லப்பா, டூயிங் ஒன் பஸ்ஸே வருது, அதுல போயிடலாம். வாங்க வாங்க. இன்னும் இந்த கதையில என்னெல்லாம் வரப்போகுதோ. பார்த்து ஜாக்கிரதையா வாங்க, யாரும் அந்த டிராகன் கிங் கிட்ட மாட்டிக்க கூடாது. சதக் 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 சதக். என்ன பாக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கியா புரி புரி சின்சான்? கொஞ்சம் குடுப்பா. கண்டிப்பா, உனக்கு இல்லாம வேற யாருக்கு தர போறேன்? சரியான தொம்ம கிங்கா இருக்கானே, கேட் ஒண்ணு குடுத்துறான். ஐயா ஐயா, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, டப்பா என் கையில கிடைச்சிருச்சே, தந்து பாத்தலாம் என்ன இருக்குன்னு. எனக்கு என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கா?